சோ இப்போ நீங்க வந்து கமலஹாசன் சார் கூட தூங்காவனம்ல நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெண்டு பேர் கூட நடிக்கிறதுல எப்படி இருந்தது? கமல் சார் கூட நடிக்கிறது எப்படி இருந்தது? ரஜினி கூட நடிக்கிறது எப்படி இருந்தது? அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் என்னோட ஏன்னா நான் ஏதோ சாதிச்சிருக்கேன், அதனால வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கலாம் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா தேங்க்ஸ் டு ராஜேஷ் அண்ட் ரஞ்சித், இவங்க ரெண்டு பேர் இருந்ததால் தான் நான் அங்க இருந்தேன். அதர்வைஸ் ஒரு பெரிய ஸ்டாருக்குன்னா அந்த பெரிய ஸ்டார் படத்துல பிகாஸ் லாட் ஆஃப் மணி இஸ் புட் இன், அவங்களுக்கு பெரிய ரீச் தேவைப்படுது. ஸோ இப்போ ரோபோ டூ ஃபார் எக்ஸாம்பிள், அங்க அக்ஷய் குமார் வந்து நடிச்சாரு. அக்ஷய் குமார் வெரி பிக் ஹீரோ அண்ட் ஹிந்தியில் டாப் ஒன் ஆஃப் த டாப் ஹீரோஸ். ஸோ அந்த மாதிரி தான் காஸ்டிங் தேவைப்படுது, வேற வழியே இல்லை. ஏன்னா அவ்வளோ பணம் போட்டு எடுக்கணும்னா யூ ஹாவ் டு ரீச் டு மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி சூழ்நிலை நான் என்ன மாதிரி நடிகன்லாம் வந்து உள்ளே வரணும்னா இட் ஹேஸ் டு பி சம் மேட் டைரக்டர் ஹூஸ் தேர் ரஞ்சித் ராஜேஷ் மாதிரி ஹூ பிலீவ்ட் இன் அவங்க அவங்க ஐடியாலஜியில் அவங்க பிலீஃப் இருக்கு. ஸோ ரஞ்சித் வாண்டட் மெனி தியேட்டர் ஆக்டர்ஸ் டு கம் இன் டு தி ஃபிலிம் அண்ட் ராஜேஷும் அப்படிதான். ராஜேஷுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு கமல் சார் அசோசியேட்டாக இருந்தப்போ இட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஹி வாண்டட் ஆல் தோஸ் ஆக்டர் ஹீ ஆக்டர்ஸ் ஹீ லைக்ட், அவருக்கு பிடிச்ச எல்லா நடிகரும் அந்த படத்தில் இருக்கணும்னு அவரோட ஆசை இருந்தது. ஸோ அண்ட் ஃபார் அ ஸ்டார் டு லெட் திஸ் ஹேப்பன், ஒரு ஸ்டார் வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணிக்கலாம். ரஜினி சார் கமல் சார்லாம் சொன்னால் யாரும் தள்ளி கொடுக்க முடியாது. ஸோ பட் அவங்க இன்சிஸ்ட் பண்ணாமல் இருக்கட்டும் சொல்லி எங்களை உள்ள வாங்கினது அந்த அந்த படத்துல உள் வாங்கி நம்ம நம் நம்மளோட சினிமா ஜேர்னியை முன்னாடி கொண்டு போனது. பிகாஸ் தே ஆர் ஷேரிங் தேர் ஆடியன்ஸ் வித் அஸ். ஸோ இப்போ கபாலி பார்த்த ஒரு ஆடியன்ஸ் வந்து எப்போ நான் ஏதோ ஒரு படம் எனக்கு நான் நம்பியிருக்கிற ஒரு படம் எடுத்து அப்போ அந்த படத்துல நடிச்சேன்னா அந்த படம் வந்து ஓ இது கபாலி நடிச்சா இந்த ஆளுன்னு சொல்லி பார்ப்பாங்க. தட்ஸ் ஹவ் தே ஷேர் தேர் ஆடியன்ஸ், தட்ஸ் ஹவ் வி டேக் திஸ் லெகசி அஹெட். ஒரு சினிமா ஸ்டார் பண்ண வேண்டிய வேலை அவங்க பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம், ரஞ்சித் அண்ட் ராஜேஷால் நான் அங்கே இருந்தேன் அண்ட் ரஜினிஸ் அண்ட் கமல் சாரால் நிறைய ஆடியன்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் யாருன்னே தெரியாத நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சிருக்கேன்னா இட்ஸ் பிகாஸ் தெம். ஸோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னால் அகேன் ரஜினி சார் கூட நான் எப்போ அந்த படம் நடித்தப்போ தெரியும் இன்டர்வியூ வரும் ஏதாவது கேட்பாங்க என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ரொம்ப நாள் தப்பிச்சு சுத்தினேன், யார் போன் பண்ணாலும் எங்க இருக்கே பிஸியா இருக்காது சொல்லிட்டே இருந்தேன், என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ டென்ட் ஃபீல் எனி திங் தட் ஸ்பெஷல் கூட. ஓகே படம் பண்ணேன், பண்ணிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்றதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம், பட் பண்ணும்போது எதுவும் தோணல எனக்கு. ஏன் எனக்கு டு ஐ ஹாவ் எனி ப்ராப்ளம்னு நானே என்ன கேட்டுக்கிட்டு ஃபைனலி ஐ ஃபவுண்ட் அன் ஆன்சர். யோ அது வந்து பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ ஃபெல்ட் லைக் தட்னு எனக்கு தோணுச்சு, இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஐ கால் தோஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் டோல்ட் இதை பாருங்க எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. அதுக்கு நான் காரணம் இல்லை, அதுக்கு என்னோட ஈகோ என்னோட இதோ காரணம் இல்லை. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம், பிகாஸ் ஹீ மேட் மீ ஃபீல் சோ கம்ஃபர்டபிள். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஐ வென்ட் தென் தேவு ஷூட்டிங், எனக்கு ஷூட் இருக்கல, நான் காஸ்ட்யூம் ட்ரையலோ ஏதோ பண்ண வேண்டியது, லுக் ட்ரையலுக்கு எதுக்கும் போனேன். மீட் பண்ண உடனே அவர் சொன்னது, கிஷோர் படம் இல்லை நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, பலதெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சது, என்ன சொல்ல முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. உங்க படம் பார்த்திருக்கேன், உங்க படம் பிடிக்கும்னு சொன்னா ரொம்ப ஓவரா இருக்கும், ஏன்னா அவரோட படம் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே பார்த்துருக்கேன். சும்மா ஈன் சிரிச்சுட்டு வந்துட்டு தட்ஸ் ஆல் ஐ குட் டூ. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நாங்க இங்க ஷூட் பண்ணோம், மலேசியாவில் ஷூட் பண்ணோம், அகேன் வி ஷாட் பேக் இன் சென்னை. ஐ அது ரெகுலர் இன்ட்ராக்ஷன் நடந்துட்டே இருக்கும். அது இட் வாஸ் சோ ஆர்டினரி அண்ட் நார்மல், ரொம்ப இயல்பா வந்து நீங்க யாரையாவது சந்திச்சா உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ண எப்படி இருப்பீங்களோ அப்படிதான் இருக்கும். எங்கேயும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது, இல்லைன்னா அந்த ஓவர் ஐயோ பெரிய ஸ்டார் ரஜினி ரஜினிங்கிறதால எதுவும் இருக்காது. இட் வாஸ் வெரி நார்மல். ஸோ வென் அ பர்சன் இஸ் லைக் தட் அந்த அவர் அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு அப்படி எல்லாம் ஃபீல் ஆக முடியல. ஸோ அதனால
அப்படி ஃபீல் ஆனால என்னோட தப்பு எதுவும் இல்லப்பான்னு சொல்லி எல்லாம் நான் சொல்ல முடிஞ்சது. ஆன் தி கான்ட்ரரி கமல் சார் கூட, கமல் சார் ஐ ஹவ் ஆல்வேஸ் என்ஜாய். எனக்கு எப்பவும் வந்து டிபிக்கல் கமர்ஷியல் சினிமாவோட ஃபிலிம் வித் அ லாட் ஆஃப் சோஷியல் ஒரு சோஷியல் அவேர்னஸோட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற எக்ஸ்பெரிமெண்டல் சினிமா ரொம்பவே பிடிக்கும் முதல்ல இருந்த சின்ன வயசுல இருந்து. ஸோ வி அட்மயர்ட் கமல் சார் ஃபார் ஏஜஸ். நான் சின்ன நான் எப்போ இல்லை இந்த தமிழ் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ இருந்த என்ஜாய்ட் கமல் சார். கன்னா சினிமா கூட பண்ணியிருக்காரு கமல் சார். அப்படி அந்த that was that awe was always there, and anga poi nina he knows so much about so many things. Naala mutta mari da theriyum anga poi edhaavadhu pesita, but he is like an encyclopedia. Yeah, avar appadi da enna vishayam eduthalum edho onna avaroda experience la rombave in detail, in depth, nariya knowledge irukku. It's really knowledge, adhu verum information alla, adhu first hand எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்த ஒரு நாலேஜ். அண்ட் அவர் பேசிட்டு இருக்கிறது கேட்டால கேட்டுட்டே இருக்கலாம். அவர் பண்ற வேலை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஈவன் என் ரஜினி சார்ஸ் கேஸ் வி வுட் ஜஸ்ட் என்ஜாய் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து சும்மா நம்ம மானிட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஆஹா டாடா இது சூப்பர் ஸ்டார் சொல்லி பார்ப்போம். சேம் வித் கமல் சார் ஆல்சோ. நான் நடிக்கும் போதே வந்து அப்படியே மிரண்டி பார்த்துட்டே இருக்கேன். நிறைய இடத்துல ரியாக்ஷனே கொடுக்காங்க மரத்துக்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ வாட்சிங் ஹெம் இட் செல்ஃப் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அங்கே வந்து அந்த 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 ஆ இருந்தது. ரஜினி சார் கூட இட் வாஸ் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. மேபி இட்ஸ் இன் ஆஸ் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உள்ளதான் எங்களுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தே மீன் ஃபென்டாஸ்டிக் ஆல் த்ரூ. அது இல்லாமல் வந்து கமல் சாரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எனக்கு ஐ லவ் இட் எல்லாம். பிகாஸ் ஹீ பீன் அ டைரக்டர் ஆல்சோ. அவரோட படங்களையும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன். எல்லாரையும் அங்கே ஹைதராபாத்ல ப்ரெஸ் மீட் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் யார் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வேறு ஆல் ஆர்டிஸ்ட் காட் டுகெதர். நாங்களா புதுசு, நாங்களெல்லாம் எங்களெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. பட் பேப்பர் ஆல்சோ கால் எவ்ரி ஒன். பிரகாஷ் ஆச்சார் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டிஸ்கஷன். சினிமாலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கேயோ போகும். பட் எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காரு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை ஹிஸ் பவர் ஆஃப் மெமரி. எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்கு, எல்லாமே தெரியும். பிகாஸ் வி கெட் டு லேர்ன் அ லாட். என்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் யூஸ் இல்லை, நான் மறந்தே போயிடுவேன். யாருக்கு சொல்றது, அது யாருக்கு யூஸ் ஆகும். ஸோ பட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ரெண்டு பேர் கூடுமே கூடியதும் வந்து நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே இது இதுதான் சொல்லியிருப்பாங்க. பட் ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட் பை ஒன்று, ரஜினி சார் விஷயத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்கு, எப்படி இருக்க முடியும்னு சொல்லி. ஒரு குழந்தை தான் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த எக்ஸாம்பிள் தான். ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு இருந்தாருங்கிறது, நான் எனக்கு ஒரு பெரிய டயலாக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாட் டு ஃபர்கெட் லைன்ஸ், ஐ கெப்ட் ரிமெம்பரிங் தோஸ் லைன்ஸ். அங்கே எங்கே நடந்துட்டு இருந்தேன், எதிரில் வந்துட்டாரு, சும்மா ஸ்மைல் பண்ணேன். என்னோட ஷார்ட் இருந்தது பாத்தியா, சூப்பராக இருந்ததுன்னு சொன்னார். அவரோட ஷார்ட்டை வந்து அவர் சூப்பராக இருந்தது பாத்தியான்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள்லாம் ரொம்ப எப்படின்னா ரொம்ப சிவிலைஸ்ட் ஆகிட்டோம்ல நாங்கள்லாம். We feel that people will think otherwise. ஏனா இது இவனோட ஷார்ட் பத்தி இவன் பேசிக்கிறான்னு சொல்லி யோசிப்பாங்கன்னு நினைப்போம். அவர் அப்படி யோசிக்கலையாங்கிறது ஒரு குழந்தைதான் அப்படி பண்ண முடியும். Only a child with so much honesty and எதுவும் அந்த இன்ஹிபிஷன்ஸே இல்லையே, இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் நம்ம போகவே முடியாது. எப்பவும் அந்த ஹிண்ட்ரன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஒருத்தர் கூட பேசும்போது என்ன பண்ணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு எல்லாம் யோசிச்சு பண்ணணும். அது இல்லாம இருக்கிறது தான் இட்ஸ் சோ வண்டர்ஃபுல். கமல் சார் கூட வந்து எல்லாமே மியூசிக் எடுத்தா உங்களுக்கு எல்லாமே பண்ணிருக்காரு. மியூசிக்லயும் போய் என்னென்னவோ பண்ணிருக்காரு. வேற ஏதோ விஷயம் எடுத்தா ஹீ வுட் ஹவ் டன் சம்திங் இன் தட் அண்ட் இன் டீடைல். எல்லாமே டீடைலா அது இன்டெப்த் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிக் பிக் யூனிவர்சிட்டி மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இப்ப கமல் சார் பத்தி சொல்லிட்டீங்க, ரஜினி சார் பத்தி சொல்லிட்டீங்க, அல்டிமேட் ஸ்டார் பத்தி சொல்லுங்க, அஜித் குமார். Thank you.
again a very unique experience. அந்த டைம்ல அகைன் ஐ வாஸ் ஷூட்டிங் இன் பாண்டிச்சேரி. அப்போ ஹரிதாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில அர்ஜென்ட் அர்ஜென்டா ஷூட்டுக்கு போனோம்ல, இங்க அவுட்டோர்னாலே சீக்கிரமா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யூஸ்வலா வந்து நம்ம சினிமால எல்லாம் வந்து இட்லி பொங்கல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம், அதனால ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன். கால் வந்து ஒண்ணு அன்னோன் நம்பர் கால் எடுத்தேன். ஹாய், நான் அஜித் பேசுறேன். எனக்கு யாரு அஜித்னு தெரியல. ஆ சொல்லுங்க சொல்லி. ஓ தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆன் போர்ட். நான் யாருன்னு அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ் ஆகுது. ஐயோ சாரி சாரி சார் சாரி, எனக்கு புரியல நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ, ஐ வாண்டட் டு தேங்க் யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் ஃபிலிம். ஸோ ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி வச்சாரு. I've never experienced such a thing before. யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்தது ரொம்ப சந்தோஷம்ல, இந்த படத்துல நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம்ல, யாரும் சொன்னது இல்லைல்ல. இட் வாஸ் குவைட் ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். ஹி நீட் நாட் டூ தட் அண்ட் ஹீ இஸ் வெரி ஜென்யூன். இந்த மூணு பேர்லையும் நான் வந்து பார்த்தது ரொம்ப ஆனஸ்ட் ஜென்யூனிட்டி, எல்லாமே உண்மையா இருக்கும். அவங்க உண்மையா இருக்கிறதால தான் அவ்வளோ அவ்வளோ என்ன இருக்காங்களோ அதான் இருக்காங்க. ஸோ சும்மா ஃபேக்கா ஏதோ ஒன்று அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்றது இதெல்லாம் கண்டிப்பா இருக்குது. இட் இஸ் சோ ஜென்யூன். ஆல் த கன்சர்ன் வாஸ் வெரி ஜென்யூன். அதுக்கப்புறம் நடிச்சோ கூட ஐ ஸ்டில் செரிஷ் ஆல் தோஸ் மெமரிஸ். ஒரு நாள் வந்து பாம்பேல ஷூட் பண்ணிருந்தோம். அப்போ எனக்கு டெங்கு வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அங்க போனா அவங்க சரியா டெஸ்ட் பண்ணல. தே டெஸ்டட் ஃபார் மலேரியா. தே செட் தேர் இஸ் நோ, யூ டோன்ட் ஹேவ் மலேரியா. பிளேட்லெட்ஸ் ட்ராப் ஆயிருந்தது, பட் இட் வாஸ் நாட் வெரி லோ. கண்டினியூஸா ஃபீவர் இருக்கும் எனக்கு. ஷூட் பண்ணிட்டு வந்து அகேன் கேரவான்குள்ள வந்து படுத்து தூங்கிடுவேன். ஒரு நாள் வந்திருக்காரு என்ன கேட்கறதுக்கு, எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காரு. நான் தூங்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஒருத்தான் இருந்தா அப்போ அவன் வெளியே இருந்தானா கிஷோர் என்ன பண்றான்னு கேட்டிருக்காரு. தூங்கிட்டு இருக்கானா இல்ல எழுப்பாதுன்னு அப்படியே போயிட்டான். நான் வந்து சொல்ல வேண்டானா சார் வந்திருக்கேன், இல்ல இல்ல அவர் எழுப்ப விடல என்ன, எழுப்பாதவன தூங்கிட்டோம் சொல்லி போயிட்டாரு. He is like this. So it's really touching. And அவர் நினைச்சாலே அவர் படம் பார்க்கும்போதே இப்போ எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. யூ ஃபீல் சோ வார்ம். ரொம்பவே நெருங்கிய ஒருத்தரை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அவரோட எல்லா படம் பார்க்கும்போது அவரோட ஏதோ பாட்டு பார்க்க போனாலும் அப்படிதான் ஃபீலிங். ஒரு ஸ்மைல் இருக்கும் எப்போ பக்கத்துல. வில் பி ஸ்மைலிங் அண்ட் லுக்கிங் அட் ஹிம். ஸோ ஹீ கேன் ஜென்ரேட் தட் ஃபீலிங் இன் யூ. வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். ஆக்சுவலி இப்போ நம்ம மூவி பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டேன், நீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணினீங்க. ஆனா வந்து ஃபார்மிங் பத்தி பேசலாம் நம்ம. உங்களோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன் யூடியூப்ல, அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இப்ப நீங்க அங்கதான் இருக்கீங்களா இந்த வீடு? இல்ல சிட்டில தான் இருக்கோம். பிகாஸ் இன் தி வேவ், திஸ் வேவ் வாஸ் குவைட் பேட் அண்ட் எல்லார் வீட்டுக்கும் வந்துருச்சுல. மை வைஃப் ஆல்சோ காட் அஃபெக்டட் பட் ஷீ கேம் அவுட், பட் ஹர் ஃபாதர் குட் நாட் மேக் இட். ஸோ இப்பதான் ஒரு 10 டேஸ் முன்னாடி ஹி பாஸ்ட் அவே. ஸோ அதனால வயசானவங்க. சாரி கிஷோர், ஐ அம் வெரி சாரி டு ஹியர் தட். Yes, okay. அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ வி ஹவ் I lost the ability to differentiate. Ipo abadi aichu. You're very right about it. So vaisanangala vittu pomla, vaisanangala avangala shift pannanuma venama angirundhum oru bayam, because it is quite far from here, 35 km. So edhavad emergency na eppadi kottu varalam adhella confusions irukku. Adanal idhu varaikkum pole, but yeah, maybe in another week or so I think, because we have to take care of the kids also now. So they say third wave is going to be வர்ஸ்ன்னு சொல்றாங்க, தெரியல. நம்ம ப்ரிபேர்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சோ வாட் டு எக்ஸ்பெக்ட், எவரிபடி இஸ் ட்ரைங் டு யா சே ஆக்சுவலி சே காட் தி யங்க ஜெனரேஷன். ரைட் ரைட் ரைட். உங்க குழந்தைகளோட பேர் ரொம்ப அழகா இருக்கு. வாலி பெரியவன், வாலி எஸ் வாலி அண்ட் ருத்ரா. அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கதையே இருக்கு. வி ஹேட் அ மங்கி அட் ஹோம், மோக்லின்னு ஒரு மங்கி. அவர் இருந்தா ஒரு 5 வருஷம் இருந்தா வீட்டுல. பிரெக்னன்சி ஹி பாஸ்ட் அவே, அது பை ஆக்சிடென்ட் அவன் இருந்துட்டான். அதனால வந்து பெரிய பையனுக்கு ஒரு குரங்கு பேர் தான் வைக்கணும்னு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆம்பளை வாலி தானே. ஸோ ஹி வாஸ் தி ஒன் ஹூ ஃபாட்
இவங்க ஆரியன்ஸ், நம்ம ஆரியன்ஸ் ராமா அவங்க கும்பல ஃபைட் பண்ணது வாலி தானே. ஸோ வாலி இருந்தப்போ வந்து செகண்ட் ஒன் எனக்கு வாலி தவிர வேற எந்த பேரும் பிடிக்கல. ரெண்டாவது பையனுக்கு வாலி டூன்னு வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப லோசுத்தனமா இருக்கும் சொல்லி. He was born with the umbilical cord around his neck. Distress delivery in children. So, அதனால வந்து ஓகே சிவா வந்து நம்ம இருக்கிறதுலே இங்க நம்ம சூத்ர கார்ட் இல்ல சிவா. ஓகே சிவா சிவா பேரு ருத்ரான் வச்சிருவோம். ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு பேரோட பேரும். வருது because time tested technique and time tested names illadala of course adu thanda arukku enna portha irukum kulandhigal peru irukumbodhu vayasanavanga vandu adutha thadava kekka koodadha andha peru enna peru adhigamana or story irukum la pinadi. I think it will be nice eppadi indha peru vandhathu indha peruk enna kadha indha perula vera yaro irundanga adukku enna kadha nalla or kadha irukum. I think it will make life more interesting for them. Right, very sweet of you to say that. In just 20 years, mankind has harnessed wireless and the cloud and enabled billions of IoT devices, profoundly changing how we live, work, and play. As we enter the era of AI, keeping up with the rapid pace of technological change and making the right design choices has never been harder. How do you bring together the combined skills to get your next innovation to market on time and on budget without sacrificing quality? That's where we come in. With unique domain expertise in wireless, networking, IoT, and machine learning, by working together, we can accelerate R&D and get you to market faster while your teams focus on what makes your product amazing. For almost two decades, EmbedUR has helped leading brands bring mainstream networking and telecoms products to market. Our code is embedded in millions of devices in home, enterprise, and carrier networks all across the world. Working with architects, project leaders, and teams in Silicon Valley and Chicago, you tap into hundreds of seasoned engineers without increasing your headcount. Partner with EmbedUR and get your next product to market faster. EmbedUR. Imagine it. Done. And last question, உங்க ஃபார்ம் ஹவுஸ் பத்தி தான். உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து அழகா வந்து ஆட்டுக்கள் வச்சிருந்தீங்க, அப்புறம் வந்து இந்த ஸ்டோன் கிரைண்டர். நாங்கெல்லாம் சின்னதா இருக்கும் போது அரிசி எல்லாம் அதுல வந்து அரைப்போம். அதுக்கு பேர் என்ன மறந்துட்டேன் நான் தமிழ்ல என்னதுன்னு. எனக்கும் தெரியாது. நம்ம இங்க பீசோக்கல்ன்னு சொல்றோம், கல்லுதான், எல்லாமே கல்லுதான், கல்லு கல்லுன்னு தான் சொல்லுவோம். அது கூட அந்த என்ன ஆக்டிவிட்டிக்கு அது என்ன ஆக்டிவிட்டி பண்றதோ அந்த அந்த ஆக்டிவிட்டியை கூட சேர்த்துறோம். சோ தட் இட்ஸ் ஈஸி டு ரெகக்னைஸ். பீசோ கல்லுன்னு சொல்லுவோம் நம்ம கனடால. ஓகே, மோஸ்ட் ஆப்லி தமிழ்ல வீசர்கள்லாம் இருக்கும். ஏன்னா வீசி வீசி சுத்துவாங்கல்ல. ஆமா ஆமா. அப்போ உங்க வீட்டுல எல்லாம் வந்து நீங்க ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்லாம் அரைச்சுதான் எல்லாம் குக்கிங்? அங்க தொடர்ந்து வச்சிருக்கோம். இங்க இங்கயும் இருக்கு, இங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அர்ஜென்சி, நம்ம சினிமா சாரி சிட்டியில வந்து இட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் லைஃப் இல்ல, அர்ஜென்டா ஓடணும், நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், அங்க போகணும் இங்க போகணும்னு ஓடிட்டே இருக்கும்போது மிக்சி யூஸ் பண்ண வேண்டிய வரும். பட் ஸ்டில் இந்த அந்த ஆட்டுக்கல் இல்ல, அது ஆட்டுக்கல். ஆமா ஆமா. ஸோ பொண்டாட்டி வந்து ஒரு ஸ்டோர் கூட நடத்துறான், ஆர்கானிக் ஸ்டோர் வீட்லயே கீழே இருக்கு. ஸோ அங்க வரதெல்லாம் பேசிக் ப்ராசஸிங் எல்லாம் ப்ராசஸிங்னா அந்த இந்த மாதிரி மாட்டுறது, அந்த சக்கு, அந்த மாட்டு சக்கு இப்படி இப்படிதான் வருது எல்லாமே அங்கே இன்க்ரீடியன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் இட் யூஸ் ஆட் ஓன்லி.
பட் ஃபார்முக்கு போனா இதெல்லாம் வந்து அரைக்கிறதெல்லாம் வந்து இன்க்ளூடிங் மசாலா அண்ட் சட்னிஸ் எவ்ரி திங் அந்த கல்ல தான். பட் யா அதோட டேஸ்டே வேற, அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், தெர் இஸ் நோ ஹீட் ஜென்ரேட்டட், தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஆர் த டேஸ்ட். அந்த நேச்சுரல் ஃபிளேவர் வந்து உங்களுக்கு அதில் தான் கிடைக்கும். So when you speed up the sutti fast up panita and the heat vera generate aagala, we lose a lot of and the smell ponaale vandu and the flavor porade vandu it is the loss of nutrients. Right. Your experience ellame chemicals thaane, so all those nutrients and the smell la varadhum chemicals da, all those nutrients chemicals you miss out. So kaiyila arikiradhu vandu eppum and the arikkum bodhe smell varum, pasanga poi padichittu irukkira pasanga odi vandruvaanga. இப்பெல்லாம் கூப்பிடணும் நம்ம வீட்டுல எல்லாம் சமைச்சா ஸ்மெல்லே வராதுல்ல, இந்த பிளேவர் வராதுனால வாங்க வாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடணும். அங்க எல்லாம் அந்த தட்ஸ் ஹவ் யுவர் டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் அந்த ஸ்மெல் இந்த பிகாஸ் ஆல் யுவர் வாட் இந்திரியாஸ் சி ஆல் யுவர் சென்சரி ஆர்கன்ஸ் ஹேவ் டு பி இன்வால்வ் இன் ஈட்டிங் சொல்லுவாங்க. அதனால வந்து நாங்க இந்தியன்ஸ் வந்து கையில சாப்பிடுறோம், உட்காந்து சாப்பிடுறோம், அந்த ஸ்மெல் வரணும், அதனால மெதுவா கல்ல அரைக்கிறோம். So on the smell in the digestion start aagudhu aidrudhu illa ulla your hormones start enzymes start getting released. So it is a slow process. Only when it happens in an organic slow way maximum absorption of nutrients also happen. So idhella nam purinjikkadhe illa summa tak 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 nu pottu adhum ipala samayil kaaridha vandu samikiraanga. So na solitaire irpen, it's a there is a bacterial connectivity, there is a bacterial memory nu solvanga nama gut bacteria ku ஜெனட்டிக் மெமரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து நம்ம லோக்கல் சாப்பாடு சாப்பிடணும்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, லோக்கல் சாப்பாடு நம்ம சாப்பாடுன்னு நம்ம கட் பாக்டீரியா தெரியும். அந்த ஃபுட் கோஸ் இன் சைட் இந்த கட் பாக்டீரியா ஐடென்டிஃபைஸ் த ஃபுட் தட் ஹஸ் ஆர் ஃபுட். ஸோ மேக்சிமம் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதான் உடம்புக்கு தேராது, உடம்புக்கு ஏத்துக்கும்லாம் சொல்லுவாங்க. நல்லா பசங்களுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா சமைச்சு வச்சாதான் நல்லா உடம்புல ஏறும் சாப்பாடு சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ நம்ம தோசை மாவு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், எல்லா இடத்துலயும் அதான் சொல்றேன். தோசை மாவு வந்து நீங்க ஆட்டும் போது ஆட்டினதுக்கு அப்புறம் கை போட்டாதான் அது பொங்கும். பிகாஸ் யுவர் ஹேண்ட் பாக்டீரியா கெட்ஸ் இன் டு த தோசை மாவு, அதுதான் மல்டிப்ளை ஆகுது. தட்ஸ் குட் பாக்டீரியா, ப்ரோபயாட்டிக் நம்ம என்ன சொல்றோம் எல்லா விக்டாங்கல, அது ப்ரோபயாட்டிக் கிடையாது. திஸ் இஸ் ப்ரோபயாட்டிக் குட் பாக்டீரியா. யுவர் ஹேண்ட் பாக்டீரியா இஸ் வாட் யுவர் மதர்ஸ் ஹேண்ட் பாக்டீரியா இஸ் வாட் இஸ் மல்டிப்ளைட். அண்ட் அந்த ஹேண்ட் பாக்டீரியா பசங்களுக்குள்ள போகும்போது தேர் கட் பாக்டீரியா ஐடென்டிஃபைஸ் தட் ஃபுட் ஆஸ் தேர் ஃபுட். ஓ இது எங்க அம்மா பாக்டீரியா, பாக்டீரியல் லெவலில் மெமரி இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் உடம்புக்கு நல்லா ஏறும். அண்ட் தேர் ஹெல்தி, தோஸ் கிட்ஸ் ஆர் ஹெல்தி. நம்ம அது இல்லாமல் வந்து சமையல்காரி பாக்டீரியாவோ இல்லை ஹோட்டல் செஃபோட பாக்டீரியாவோ சாப்பிட்டா என்ன நடக்கும்? The body will adjust. Okay, வேற வழி இல்லை, இப்போ இதுதான் சாப்பாடு கிடைக்கிறது, இந்த பாக்டீரியா தான் கிடைக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி. பட் நாட் யூ வில் நாட் என்ஜாய் த ஃபுட் ஆர் யூ இட் வில் நாட் பி அப்சார்ப் டு த எக்ஸ்டென்ட் இட் ஹேஸ் டு ஹேப்பன். ஸோ ஸோ ஆல் திஸ் குக்கிங் இஸ் நாட் சும்மா நம்ம வந்து இந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டி என்ன பண்ணிடுச்சுன்னா, பொம்பளைங்களை வந்து குக்கிங்குக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து A lot of women have stopped cooking nowadays because to fight against that inequality, vittutanga. Right. Because that was the basic or mari life giving thana. I phone solva, it's not an easy job. It is you are actually working with all the natural forces. Fire use pandrom, kaathu use pandrom, light use pandrom, ellathiyum use pandrom, and the food that comes out of the soil use pandrom. So panchabhutasam solvanga. ஸோ அந்த பஞ்சபூதங்களையும் நீங்கள் எடுத்து யூ ஆர் கேட்டரிங் டு த பஞ்ச ஏந்திரியாஸ் ஆல் யூஆர் சென்சஸ் யூ ஹேவ் டு ஃபீல் இட் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி மேஜிக் அப்படி பார்த்தா குக்கிங் இஸ் நாட் ஜாப் விச் ஓன்லி விமன் ஷுட் டூ இல்லை அவங்க பண்ணாங்க அதனால வந்து அவங்க அவ்வளோதான் அதெல்லாம் சொல்லவே முடியாது. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் திங் பட் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல எங்களால். We started using it as a tool for discrimination. அது போச்சு போலாம், அதுல எசன்ஸே போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஒன் அட் ஹோம் டு குக். மதர் இஸ் தி பெஸ்ட் பிகாஸ் நாங்கள் ஆம்பளைங்க என்ன குக் பண்ணாலும் அது ஆம்பளை குக் பண்ண மாதிரி தான் இருக்கு. தட் மைன்யூட் டச், தட் ஃபைன் டச் ட்ரெடிஷ்னல் நாலேஜும் அப்படிதான் பாஸ் ஆன ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ தெரியல இதெல்லாம் நம்ம வந்து எப்போ புரிஞ்சுக்கிறோமோ
நீங்க பழக அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. ஆக்சுவலி எங்க வீட்லயும் அதே தான் நடக்கும். என் ஹஸ்பண்ட் சமைச்சு வச்சாருன்னா பசங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, இது யாரு குக் பண்ணினா, அம்மாவா அப்பாவா, தெரிஞ்சிடும் யார் பண்ணினான்னு. நேயர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அழகா பொறுமையா எல்லா கேள்விக்கும் அழகா ஆன்சர் பண்ணினீங்க. லைக் ரொம்ப தெரிஞ்சவர்கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. இல்ல ஆக்சுவலி வந்து நான், நீங்க வந்து ரொம்ப தன்னடக்கமோட நிறைய பதில் சொன்னீங்க. ரஜினி சார் கூட நடிச்சது, கமல் சார் கூட நடிச்சது எல்லாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஹீரோவா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க, நிறைய மூவிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. ஜெயம் கொண்டார்ல வந்து சான்ஸே இல்ல, அந்த கண்ணாடிய உடைச்சிட்டு போகும் ஒரு கல்லு சுத்தி சான்ஸே இல்ல அந்த மூவி. வெரி வெல் ரிட்டன் ரோல். ஐ ஆக்சுவலி தேங்க்ஸ் டு கண்ணன் ஹூ காஸ்ட் மீ இன் தட் ஃபிலிம். It is a wonderful role. Yeah, and ungaloda dialogue delivery aagum and the tamil pesra alagaagum ellathukku or style irukku. Thank you so much Kishore, you are awesome. And idhe mari neenga next time neenga US ku vandu engalala meet pananum. Edhaavadhu program la pannala namma. Sure. Appo unga organic products la eduthu vaanga. Hi, we have been learning Carnatic music with the renowned Unnikrishnan sir through Eduraga. Unni sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni sir. Hi all, I am Sunita and I am learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low, and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Mano. Mano sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. Aura Natural Pads are complete herbal sanitary pads. These are made up of natural fibers only, and these are chemical free and plastic free. These are the first sanitary pads to receive the USDA BioPreferred certification. It is available only in the US region. So if you want to buy this product, you can visit online stores like Amazon or Walmart, or you can also visit their website www.aurapads.com. மக்களி சை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.